என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா? கேட்காம திடீர்னு பண்ணிட்டு வந்துட்டாங்க, எனக்கு இந்த மூமெண்ட் அவன் டக்குன்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு வந்து சொன்னது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலங்கிற மூமெண்ட் இருக்கா இங்கே பக்கம் இருக்கிறவங்ககிட்ட? என் ஒர்க்கை விட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கோசம் நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதை லிஃப்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூரில் தான் அவங்க பிஸ்னஸ் போகும், அதனால் அவங்க கோயம்புத்தூர் வர சொன்னாங்க. எனக்கு எங்கள் அப்பா கிட்டே பேச தர்ம சங்கடம், ஏன்னா இப்போ தான் இப்போ ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி 6 மந்த் தான் ஆகுது. அப்போ வந்து ஜாபை விட்டுட்டு வர சொன்னால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் அவங்க கரியருக்கோசம் நம்ம போய் தான் ஆகணும். அப்பா கிட்ட என்னால் பேசவும் முடியல, அவங்களே போயிட்டு பேசி அவங்களே சமாதானம் வாங்கி என்னை அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு நான் அங்கே போயிட்டு ஒரு வேலையை தேடிக்கிட்டேன், ஆனால் அவங்க வந்து அந்த ஜாபை விட இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்காங்க. சார், பிஃபோர் மேரேஜே வந்து ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேரேஜை அலைஞ்ச் பார்த்ததுக்கப்புறம் பேசிட்டு அக்செப்ட் பண்ணது. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட நிறைய 6 மந்த்ஸாக சொல்லி சொல்லி இவர் அக்செப்ட் பண்ணலை, ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால ஓகே வீட்டில் சொன்னாதான் இவர் கேட்பாரு அப்படின்றதுனால அவங்க வீட்டில் என்னோட மாமனார் மாமியார்கிட்ட நானே பேசிட்டேன். இல்லை, என் கேள்வி அது இல்லை, என் கேள்வி என்னன்னா வேலையை விட சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? ப்ராப்பரான பிஸ்னஸ் ஸ்கோப் இருக்கு சார், நானே ஒரு 20 பேர் ஸ்டாஃப் இன்ஜினியர்ஸே நம்மகிட்ட 20 பேர் வச்சு வேலை செய்கிறாங்க, இங்கேயே இருக்கலாம், நீங்க வெளில போய் வேலை செய்யறீங்கறதா? ஆமாங்க சார், அவர் இருந்தா இன்னும் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் ரீச் பண்ண முடியும், ஃபாஸ்டா க்ரோ ஆகும். ஆமா சார், நீங்க ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டா இங்க இருந்தா வந்தா இன்னும் ஃபாஸ்டா க்ரோ ஆகுறாங்க, நீங்க வெளியில போய் வேலை செய்யணும் சார்? அது கரெக்ட் தான் சார், பட் ஆனா எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க, அவங்க 2 பேருமே படிக்கல. அவங்க என்ன, எனக்கு மேரேஜ் ஆகி 6 மந்த் தான் ஆகுது, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு சுற்றி சொல்கிறாங்க. அது அவங்களே சொல்கிறாங்க, இருந்தாலும் சுற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு இது இருந்து. சரி, அவங்க பேரும் கெட்டு போகக்கூடாது நமக்கு, நானும் வேலைக்கு தான் போகிறேன் அங்கே அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இப்போ கம்பெனி போயிட்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன். ஏன் உங்கள் ஒய்ஃப் உங்கள் தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். இல்லை, நீங்கள் சிரிச்சுட்டு சொல்கிறதுல 2 அர்த்தம் இருக்கேன், டக்குன்னு ஒரு சிரிப்புக்குன்னு ஒரு பாஸ் பண்ணி அப்புறமா ரியாக்ட் பண்ணுறீங்க. இல்லை சார், அப்படி இல்லை, புதுசாக மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப் பேச்சு கேட்டு போனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா சார் வீட்டில்? இல்லை இல்லை, இந்த ஒய்ஃப் பேச்சை கேட்டுட்டு போகிறது தப்புன்னு நம்ம சொந்த பந்தங்கள் சொல்லுது இல்லையா? ஆமாம், அதை அதை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்ன பயம்னா, அவங்க வந்து 5 லேக்ஸ் கடன் வாங்கிட்டாங்க சார், கல்யாணம் ஆகி உடனே 5 லேக்ஸ் கடன் வாங்கிட்டாங்க, அதுக்கு முன்னாடியே 3.5 லேக்ஸ் வந்து லாஸில் போயிடுச்சு. லாஸில் போயிடுச்சு? ஆமாம், லாஸில் போயிடுச்சு. என்னையும் ஜாபை விட்டுட்டு வர சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் போதெல்லாம் நான் எப்படி சார் ஃபேமிலி ரன் பண்ணுறது? கரெக்டான கேள்வி. இது எல்லாமே தூக்கி உடைக்கிற மாதிரி தான் நம்ம வின் பண்ணியும் காமிச்சிருக்கோம், ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்கோம் பிஸ்னஸ்லையும். ஒன்ஸ் ப்ரூவ் பிஸ்னஸில் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது தான் இது எல்லா பேச்சையும் சைலண்ட் பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன்ல டான்சிட் அவார்டு வின் பண்ணியிருக்கோம் சார், மினிஸ்டர்ஸ் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கோம், அது போக இப்போ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாமே போயிட்டு இருக்கு சார். ஸோ பிஸ்னஸ்க்குல க்ரோத் காமிச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு செட் பேக் நடந்துச்சு, அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, இன்னொரு இடம் அப்படி நடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என் வேலையை தக்க வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய இந்த குடும்பத்தை பொருளாதாரம் ஒரு இடத்துல கீழே போயிடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கிறத நான் பாக்குறேன். இந்த வயசுல ரிஸ்க் எடுக்காம வேற எப்ப எடுக்க முடியும்ன்றது தான் என்னோட பாயிண்ட் சார். அவங்க வந்து நல்லா பண்றாங்க பிஸ்னஸ், நான் எதுவும் சொல்ல சார், ஏன்னா இப்போ அவ்வளோ லாஸ்ல போயிட்டோம், அது மொத்தத்தையும் அடிச்சது அவங்க ஒரு ஆள் தான், ஃபேமிலியும் ரன் பண்ணது அவங்க ஒரு ஆள் தான் சார். இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு, அதாவது மனைவி சம்பாத்தியத்திலிருந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? கண்டிப்பாக சார், அதைதான் கேட்கறேன். எங்க அப்பா ஏன்னா நான் சம்பாரிச்சு நான் சாப்பிடணும் சார், அது என் மனைவி சம்பாத்தியம், அவங்க நல்லபடியா குடும்பத்துக்கு செய்யட்டும், ஆனா நான் அவங்க சம்பாத்தியத்துல இருந்து நான் காசு எடுக்க கூடாதுங்கிறதுனால கேக்குறேன். அவரை நான் கோயம்புத்தூர் வர சொல்லி சொல்லும் போதே வந்து செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு அவ்வளவு பயமா இருந்தா செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன், தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு போனேன். இல்ல, எனக்கு இன்னொரு கடைசியா உங்ககிட்ட இந்த கேள்வியை முடிச்சு நான் அவங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி, நீங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் போட்டிருக்காங்க, ஒரு சாரி போட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்திருக்கிறது நீங்கள் ஒரு ஆள் தான், ஒரு ஷர்ட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிற பெண்களில் நீங்கள் தான் வந்து இந்த உடை மாற்றம்ங்கிறது ஆரம்பத்துலேருந்தே எப்படி தானா இந்த தொழில் பண்ணதுக்கப்புறமா இந்த உடை மாற்றம் நடந்திருக்கா? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை வந்ததுலேருந்தே இந்த மாடல் ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் லைக் பண்ணி போட்டுட்ருக்கேன், எனக்கு ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் திஸ். அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கே பிஸ்னஸ் மீட்டிங் போனாலும் நான் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஈவன் இங்கே வர்றதுக்கு முன்னாடியும் கேம்பஸ்க்கு வெளில இருக்கும்போது அவர்கிட்ட நான் அதை கேட்டேன், சப்போஸ் ஸ்டேஜில் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாரோட ட்ரெஸ்ஸிங்ஸும் வேறு மாதிரி இருந்து நான் மட்டும் அப்நார்மலாக இருந்தால் உனக்கு ஆக்வர்டாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்டு தான் உள்ள வந்தேன். கேட்டீங்களா? சேஞ்ச் பண்ண சொன்னேன் சார். சொன்னீங்களா? ஆமாம் சார். அப்படியே ஏதாவது ப்ராப்ளமே இருந்தாலும் யூ ஷுட் அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் சார். நீ சுடிதார் போட்டுக்கா அப்படின்னு சொன்னது சார், ஏன்னா இன்னும் அவங்களுக்கு சாரி வந்து ஃபுல்லாக கட்ட தெரியாது, புடவை கட்ட தெரியாது சார் அவங்க, ஆனால் கிராமத்தில் தான் வளர்ந்தாங்க. அப்போ இது கம்ஃபர்டபுள் தானே? கட்ட தெரியாத சரி ஏன் சுற்றி சுற்றி கட்டணும்?
போட தெரிஞ்ச பேண்ட்டை சட்டுன்னு போட்டு வர்றதானே அவங்க அழகாக போட்டு வந்து உட்காந்துட்டாங்களே, எதனால அதை மாற்ற சொன்னீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை சார், இந்த ஷோ வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கள் வீட்லேயும் பார்த்துட்டு பார்ப்பாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல கேள்வி வரும், கண்டிப்பாக வரும். எங்கள் அக்காங்க சிஸ்டர்கிட்ட இருந்து கண்டிப்பாக கேள்வி வரும், சிஸ்டர்கிட்ட இருந்து கேட்பாங்க, கண்டிப்பாக கேள்வி வரும் சார். அதே மாதிரி கிராமத்தில் அந்த ஷர்ட் போட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களும் தெரியும், கண்டிப்பாக அது க்வெஸ்சன் வரும். அதனால நான் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன கேள்வி இது வரைக்கும் அப்படி எதிர்கொண்டிருக்கீங்கன்னு கேட்குறேன். இப்போ ஜீன்ஸ் ஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்ம வில்லேஜில் வந்து யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க.